எல்லாத்துக்குமே ஆப்ஸ இன்ஸ்டால் பண்ணி பழக்கப்படுறதை ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சு. இருந்தாலே நிச்சயமா மொபைல் போன் அடிக்ஷன் வந்து நீ தப்பிக்க முடியும். எல்லாத்தையும் தாண்டி மிக மிக முக்கியமான விஷயமா நான் உனக்கு சொல்ல விரும்புறது சோசியல் மீடியா. இட் ஹாஸ் காட் அ பாசிட்டிவ் இம்பாக்ட். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சோசியல் மீடியாவில் பாசிட்டிவ் இம்பாக்ட்ங்கிறது மாற்று கருத்து கிடையாது. பட் அன்னெசரிலி இட் வில் ஈட் யுவர் டைம். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்ப யூடியூப்ல இன்னொரு புதுசா ஒரு விஷயம் வந்திருக்கு. என்னது? ஷார்ட்ஸ். ஷார்ட்ஸ் நீ போய் ஒன்னு டச் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? 3 மணி நேரம் ஆயிடும். ரைட். அது பேர் தான் ஷார்ட்ஸ். பட் அந்த ஷார்ட்ஸ்க்குள்ள என்ட்ரு ஆகிட்டு வெளியில வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மினிமம் 1 hour ஆச்சாம். 1 hour கழிச்சு தான் வி வில் ரெகனைஸ், ஐயோ போர் அடிக்குது, போதும் நம்ம ரொம்ப நேரம் எடுத்துட்டோம் அப்படிங்கிற தாட் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமே உன்னை கேட்சியா இருக்கிற எந்த விஷயமே ரொம்ப நேரம் உன்னை இழுக்குது அப்படின்னா நிச்சயமா நீ அதுக்கு அடிக்ஷனுக்குள்ள வந்துட்ட அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால அடிக்ஷனை விட்டு நீ வெளியில வரணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டிசைட் யுவர் செல்ஃப். இஃப் யூ வாண்ட் டு டிசைட் சம்திங் ஃபார் குட் பர்பஸ் யூ ஷுட் ஹாவ் அ வேலிட் ரீசன். அம் ஐ ரைட்? நீ ஏதாவது ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்துக்காக செய்யணும்னு நினைச்ச அப்படின்னா அந்த நல்ல விஷயத்தை செய்யறதுக்கும் உனக்கு சரியான காரணம் தேவையா இருக்கு. அப்ப அந்த சரியான காரணமாக தான் நான் உனக்கு என்ன சொல்றேன்.